ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம் 51வது வாக்கியம். இங்கும் உண்டு என்றேனோ பிரகல்லாதனை போலே. இங்கும் உண்டு என்றேனோ பிரகல்லாதனை போலே. மிக அழகான வாக்கியம். நம்ம எல்லாம் பார்த்து யாராவது கடவுள் எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் முதல்ல ஆகாசத்தை பார்ப்போம். அப்படி வேற எங்கேயாவது மேலே அப்படின்னு எல்லாம் காட்டுவோம். சனாதன தர்மம் என்ற நம்முடைய மரபுப்படி பகவான் முதலில் இங்கு பூலோகத்தில் நம் கோவில்களில் இருக்கிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். ரொம்ப சாமான்யமாக பொதுவாக இருக்க வேண்டிய எண்ணம் கோவில்களில் கடவுள் இருக்கிறார். ஏன்னா நம்ம போய் வழிபடுகிறோம் இல்லையா. இப்போ மற்ற மதங்களிலே அது கிடையாது. மற்ற மதங்களில் தான் தெய்வம் இங்கு இல்லை, வேற எங்கேயோ இருக்கிறார், மேலே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அவங்களுக்கெல்லாம் உருவ வழிபாடே கிடையாது. நமக்கு உருவ வழிபாடு இருக்கிறது என்றாலே அந்த உருவத்திற்குள் பகவான் இருக்கிறார் என்றுதான் நாம் பூஜை செய்கிறோம், வணங்குகிறோம், பிரார்த்திக்கிறோம். அதையும் ஒருபடி மேலே தாண்டி போய் கொஞ்சம் இன்னும் ஞானம் மிகுந்தால் பகவான் அனைவருடைய மனத்துக்குள்ளும் இருக்கிறார். அந்தர்யாமின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அனைவருடைய மனதிற்குள்ளும் ஒரு கட்டை விரல் ஸ்தானத்திலே பகவான் சேவை சாதிக்கிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஹனுமார் ராமன் உள்ளே இருக்கிறத தன்னுடைய நெஞ்சத்தை கிழித்து காட்டினார். திருமழிசி ஆழ்வார் தனக்கு உள்ளே கும்பகோணத்து ஆறாவமுத பெருமான் இருப்பதை தன்னுடைய மனதிலே இருந்து அனைவருக்கும் காட்டினார் என்றெல்லாம் பார்க்குறோமே. அப்போ நம்ம எல்லாருடைய மனதுக்குள்ளும் பகவான் இருக்கிறார் என்று அறிய வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போனால் அனைத்துக்குள்ளும் பகவான் வியாபித்திருக்கிறான். பகவான் தான் அனைத்துமாகவும் இருக்கிறான். அவன் அனைத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறான். அப்போ நம்ம பார்க்குற கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலேயும் ஆகாசத்திலேயும் அனைத்திலும் பகவான் நிரம்பி இருக்கிறான். நம்முள்ள மட்டுமல்ல, உயிர் இருக்கின்ற ஜீவன்களிலே இல்லை, அந்த உயிர் இருக்கக்கூடிய உரு உடல்களிலே மட்டுமல்ல, உயிரற்றதான ஜடப்பொருள்கள் கல் மண் எதை பார்த்தாலும் அதுக்குள்ளும் பகவான் இருக்கிறான் என்ற நிலை வர வேண்டும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகிறது. அதுதான் வேதங்கள், உபனிஷத்துங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாம் அதுதான் காட்டுகின்றன. இதைத்தான் நம்மாழ்வார் தன்னுடைய முதல் 10 திருவாய்மொழியிலே அற்புதமாக பாடுகிறார். திட விசும்பு எரிவலி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவைதொரும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே என்று தெளிவாக சொல்லுகிறார். பெருமாள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஆகாசத்தில் ஆகட்டும், நீர் நிலம், நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குள்ளும் அவையவற்றுக்குள்ளே உடல் மிசை உயிர் எது எது இருக்கோ அனைத்துக்குள்ளுமாக பகவான் கரந்து எங்கும் பறந்து உளன். அனைத்துக்குள்ளும் பறந்து உளன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வியாபித்திருக்கிறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல மூலையில் இருக்கார்ன்றதில்ல, அவர் அனைத்திலும் வியாபித்திருக்கிறார் என்பதுதான் மிக உயர்ந்ததான கருத்து. அதைத்தான் ஆழ்வார் முடிக்கும்போது கூட அந்த பாடலில் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே என்று வேதங்கள் இதைத்தான் தெளிவாக கூறுகின்றன என்று பார்க்கிறோம். இதை உண்மையாக உணர்ந்தவர்கள் யார், எப்படி சொல்லியிருக்கிறார்கள், என்ன வயது இருக்கும் அவர்களுக்கெல்லாம், நம்ம சரித்திரங்களில் புராணங்களில் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா பல பேரை பார்க்கலாம், யோசிக்கலாம், சொல்லலாம். துருவன் தபஸ் செய்தான் தன்னுடைய மனதுக்குள்ள பகவான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்று தன்னுடைய மனதுக்குள்ள நிறுத்தி தபஸ் செய்தான் என்றெல்லாம் சரித்திரம் பார்த்துருக்குறோம். இதே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலையும் பார்த்துருக்கோம். அதே போலத்தான்
பிரகல்லாத ஆழ்வான் என்று ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே சொல்லுவார்கள். சம்பிரதாயத்தில் பிரகல்லாதம்னு சொல்லுவதில்லை, பிரகல்லாத ஆழ்வான் என்று தான் சொல்லுவார்கள். ஏன் பிரகல்லாத ஆழ்வான் என்று சொல்லுகிறார்கள்? ஆழ்வான் ஆழ்வார் என்று சொன்னாலே ஆழ்ந்த பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் என்று பொருள். ஆழ்வார்களுக்கு எதனால் ஆழ்வார்கள்னு பேர்? ஆழ்ந்த பக்தியில் இருக்கக்கூடிய வடியாலே. இப்போ நம்மாழ்வாருடைய பாடலை பார்த்தோம் இல்லையா? இந்த நம்மாழ்வாருக்கு இருந்த நிலை பிரகல்லாத ஆழ்வானுக்கு அன்றே இருந்தது. இதே நம்மாழ்வார் பாடும் பொழுதும் ஒரு பாசுரம் இப்படி பாடுறார், பின்னாடி ஒரு பாடுகிறார், ஐந்தாம் பத்திலே பாடுகிறார். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞால தீசன் வந்தேரக்கோளோ அப்படின்னா, இந்த பாடலால் அனைத்தும் நானே நானே நானேன்னு சொல்கிறார். இந்த உலகத்தை படைத்தவன் நான், காத்தவன் நான், அழித்தவன் நான் அப்படின்னு அனைத்து விதமான காரணமாகவும் நானே இருக்கிறேன் என்று ஆழ்வார் தன்னையே பகவானாக பாவித்து கொண்டும் சொல்லுகிறார். இதே நிலையில் பிரகல்லாத ஆழ்வானும் தானே பகவான் தனக்குள்ளே இருப்பதை தானே பகவானாக பாவித்து கொண்டு அழகாக பல ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடியிருக்கிறான். உங்கள் அனைவருக்குமே தெரிந்த சரித்திரம்தான் ஜெய விஜயர்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய வாயில் காப்போன் கோயில் காப்போன் திருவாசல் காக்கும் முதலிகள் அவர்களுக்கு சனக சனத்குமாராதிகளாலே சாபம் கொடுக்கப்பட அவர்கள் மூன்று பிறவிகள் இந்த பூலோகத்திலே அசுர ஜென்மங்களாக எடுத்து பகவானாலேயே வதைக்கப்பட்டு பகவானையே சென்று அடைந்தார்கள். அதில் முதல் ஜென்மமாக ஜெய விஜயர்களுக்கு கிடைச்சது தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசுபு. இரண்டாவது கம்சன், இல்லை இரண்டாவது ராவணன் கும்பகர்ணன். மூன்றாவது தான் சிசுபாலன் தந்தவக்ரன் என்று கேள்விப்படுகிறோம். அதில் ஹிரண்ய கசுபுவினுடைய குமாரனாக அனுபவி அவதரித்தவன் தான் பிரகல்லாத ஆழ்வான். அந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது? ஒரு அசுர குழந்தைக்குன்னு கேட்டால் நாரதருடைய உபதேசம். ஹிரண்ய கசுபுவினுடைய மனைவி கயாதி, அவளுடைய கர்ப்பத்தில் இந்த குழந்தை இருக்கும்போதே நாரதர் அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்கிறார். தாய் மூலமாக தாய்க்கு கதை சொல்கிறார். தாய் தூங்கிடுறா, தாய் தூங்கிட்டா பாவம் அவளுக்கு கர்ப்பம், கர்ப்பத்தில் இருக்கிறதுனால குழந்தை அந்த அம்மாவுக்கு அசதி, தூங்கிடுறா. ஆனால் உள்ளே இருக்கிற குழந்தை ஊம் கொட்டுமா. நாரதர் விடாமல் பகவானுடைய குணங்கள், அவனுடைய கீர்த்திகள், அவனுடைய நாம சங்கீர்த்தனங்கள், பெருமைகள் அனைத்தையும் சொல்ல, அதிலேயும் பிரதானமாக நாராயண நாமத்தினுடைய பெருமை, அந்த நாராயணன் எம்பெருமான் அனைத்துக்குள்ளும் வியாபித்திருக்கக்கூடிய பகவானுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல அதை கேட்டு அந்த குழந்தை கர்ப்பஸ்ரீமான் என்று சொல்லுவார்கள். தமிழில் சொல்லணும்னா கருவிலே திருவுடையார் என்று பேர். அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே அனைத்து ஞானமும் பெற்ற குழந்தையாக பிறந்தபடியாலே வளர்ந்து வரும்போது சுக்கராச்சாரியருடைய பிள்ளைகள் எவ்வளவோ ஹிரண்யகசுபுவுக்காக ஏற்றங்களை ஏற்படுத்தி மந்திரங்கள் உபதேசங்கள் செய்தாலும் அது மனசில் பிடிபடாமல் தெளிவாக ஓம் நமோ நாராயணாய என்று பகவானையே தியானித்து கொண்டு பகவன் நாமத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் பகவத் பக்தியிலேயே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். உங்கள் அனைவருக்குமே நாராயண நாமத்தினுடைய பொருள் இரண்டாக பிரிக்கப்பட்டு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இதனுடைய என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும், அர்த்தம் என்னன்னு தெளிவாக புரியும். நாராயணா நாராயணான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நாராயணா என்ற நாமத்துக்கு இணையாக இன்னொரு நாமமே இல்லை என்று சொல்லுவார்கள். இரண்டு விதமாக அர்த்தங்கள் சொல்லுவார்கள். நாராணாம் அயனம் யஹா சஹா நாராயணஹா,
இப்படி பிரித்து ஒரு அர்த்தம். இரண்டாவது, நாராஹா அயனம் எஸ்ய சஹா நாராயணஹா. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, நாரங்களுக்கெல்லாம், நாரங்கள் என்றால் பகவானை தவிர மற்ற அனைத்தும், அதற்கெல்லாம் அயனம் இருப்பிடம் என்று பொருள். தன்னை தவிர மற்ற அனைத்துக்கும் இருப்பிடமாக யார் இருக்கிறானோ அவன் நாராயணன். இது ஒரு அர்த்தம். அப்படின்னா பலதுக்கும் தான் இருப்பிடமாக இருக்கிறான்னு அர்த்தம். ரெண்டாவது பொருள், நாராஹா அயனம் எஸ்ய சஹா நாராயணஹா. நாரங்களை அப்படின்னா தன்னை தவிர இருக்கக்கூடிய மற்ற பதார்த்தங்கள், மற்ற விஷயங்கள், அதற்குள் தான் இருக்கிறான், அவற்றிற்குள் எல்லாம் தான் இருக்கிறான். அப்போ பலவற்றுக்குள் தான் ஒருவன் இருத்தல், பலவற்றுக்கு தான் இருப்பிடமாக இருத்தல், இது முதல்து. பலவற்றை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் என்பது இரண்டாவது. இந்த பொருள் தெளிவாக புரிந்தவன் யார்னு கேட்டா, அதை தெளிவாக புரிந்தவன் பிரஹல்லாத ஆழ்வான் தான். எப்பேற்பட்ட துன்பங்களை கொடுக்கிறான் அந்த ஹிரண்யகசுபு அந்த பிள்ளைக்கு, தாம் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும். இந்த பிள்ளையை கொண்டு போய் மலையிலிருந்து உருட்டி விடுகிறான், சர்ப்பங்களை விற்று கடிக்க வைக்கிறான், கடல்ல கொண்டு போய் பாறையில கட்டி மூழ்க வைக்கிறான், யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறான், கத்தியை எடுத்து வெட்ட வைக்கிறான். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த பிள்ளை, சிறு குழந்தை, சிறு வயதில் பக்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். சிறு வயதில் அந்த பக்தியோடு அந்த பிள்ளை எப்படி இருந்தான் என்று சரித்திரத்தில் பார்க்குறோம். அதுதான் இங்கே சொல்லுகிறாள், இங்கும் உண்டு என்றேனோ. இந்த வார்த்தையை கவனமாக கவிக்கணும். இங்குண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லலை, இங்கும் இருக்கிறான். அந்த உம்மை தொகை அப்படின்னா என்ன, எங்கேயும் இருக்கிறான். நீ கேட்டதுனால சொல்கிறேன் இங்கேயும் இருக்கிறான். நான் எங்கே இருக்கிறான்னு தான் சொன்னேன், நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இங்கே இருக்கிறானா இங்கே இருக்கிறானான்னு கேட்டால் இங்கேயும் இருக்கிறான். அந்த உம் எதுக்கு சொல்கிறோன்னா, அப்போ முதல்ல வேற ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான், எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து. அப்படி புரிஞ்சுக்கணும். எதனால் இங்கும் என்று உம்மை தொகை சொன்னார், கிருஷ்ணன் வந்திருக்கார் அப்படின்னா அடுத்தது ராமனும் வந்திருக்கிறார்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ கிருஷ்ணன் வந்திருக்கிறார்னு முதல்ல சொன்னாதான் ராமனும் வந்திருக்கிறார்னு உம்மை தொகை வரும். இப்போ இங்கும் உண்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த உம்மை தொகை எதுக்குன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் தெரிந்த சரித்திர பாகம், நாங்கள் புதுசாக என்ன சொல்ல போகிறேன். பிரஹல்லாதன் பார்த்து கேட்குறான், எதிராய் எப்போ பார், நீ ஏதோ பகவான் யாரோ சொல்லுகிறாய், விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லுகிறாய், யார் அது அப்படின்லாம் பேசிக்கொண்டிருக்க, முதல் தடவை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லுகிறார் 17வது அத்தியாயத்தில் 25-26வது ஸ்லோகங்கள். யாரோ ஒருத்தன் உன்னுடைய மனசில் புகுந்துட்டான் போல் இருக்கே, யார் உன் மனதிலே புகுந்து உன்னை இப்படி பேச வைக்கிறார்கள் அப்படின்னு ஹிரண்யகசுபு கேட்குறான். அதுக்கு பிரஹல்லாதன் சொல்கிறான், தந்தையே, அந்த விஷ்ணு பகவான் எனது மக இதயத்தில் மட்டும் அல்ல, அகில உலகத்தினில் இருக்கக்கூடிய அனைவருடைய மனதிலேயும் வீற்றிருக்கிறார். அதனால் என்னையும் உங்களையும் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் தங்கள் தங்கள் காரியங்களிலே ஈடுபடுத்துகிறதே அந்த பகவான் தான் என்று முதல்ல தெளிவாக முதல் தடவை பேசும்போதே சொன்னான். அதுக்கப்புறமா பல தடவை வாய்ப்புகளை கொடுக்குறான், அவன் திருந்துவதாக இல்லை. கடைசியில் பேசுகிற வார்த்தை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய அழகான ஸ்லோகம் இது. அவன் கேட்குறான், ஹிரண்யகசுபு கேட்குறான், அழகான கேள்வி அவனை பார்த்து கேட்குறான், எல்லா தர்மம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேடா ராஜா, தர்மம்லாம் கற்றுக்கொண்டாய், நீதி சாஸ்திரமெல்லாம் கற்றுக்கொண்டாய்ன்னு கேள்விப்பட்டனே. சரி, ஒரு அரசன் தன்னுடைய நண்பனிடத்தில் எப்படி பழக வேண்டும், தன்னுடைய பகைவனிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். இதுக்கு மேலே பல கேள்விகள் கேட்குறான், அதுக்கு அந்த பிள்ளை பதில் சொல்லுகிறான். அழகான பதில், இந்த கேள்வியே தப்பாக இருக்கேங்கிறான். அது என்ன, நண்பன் பகைவன் எதனால் இந்த பிரிவு, எனக்கு வித்தியாசமே தெரியலையேப்பா. சர்வம் ஜகத்து விஷ்ணுமயம், அனைத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் என்று இருக்கும்போது யாரை நண்பன் யாரை பகைவன் என்று சொல்லுவது என்று சொல்லி அழகான ஸ்லோகம், சர்வபூதாத்மிகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மினி கோவிந்தே
மித்ரா மித்ரா கதாகுதா த்வயஸ்தி பகவான் விஷ்ணுர் மயிசான்யத்ர சாஸ்திசா. அழகாக சொல்லுகிறான், தந்தையே ஜெகந்நாதனான பரமாத்மாவான இந்த கோவிந்தன் எம்பெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் தானே பரவி விளங்கும் பொழுது நான் யாரை பகைவன் யாரை நண்பன் என்று சொல்லுவது? அப்போ அனைத்துக்குள்ளும் அந்த கோவிந்தன் எம்பெருமான் இருக்க இவனை நண்பன் இவனை பகைவன் என்று எப்படி நான் பிரித்து சொல்லுவது என்றெல்லாம் அந்த பிள்ளை அழகாக பேசுகிறான். இவ்வளோல்லாம் பேசி கொண்டு வரும்போது கடைசியில் பார்த்து கேட்கிறான் பிரகல்லாதனை பார்த்து கோபம் பொங்கி கொண்டு வர. அப்போ கேட்குறான், அழகான ஒரு கேள்வியை கேட்குறான் ஹிரண்யகசிபு. இது ஸ்ரீமத் பாகவதத்திலே 8வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். யஸ்த்வயா மந்தபாக்யோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரஹா வாசௌ யதி ச சர்வத்ர தஸ்மாத் ஸ்தம்பே ந த்ருஷ்யதே. அழகாக கேள்வி கேட்கிறான், கோபத்தில் கேட்குறான் ஹிரண்யகசிபு. ஹே பாக்கியமற்றவனே, என்னை தவிர வேற யாரோ ஒருத்தன் உலகத்துக்கு நாயகன் என்று சொல்லுகிறாயே, அந்த உலக நாயகன் எங்கடா இருக்கிறான்? பிரகல்லாதன் பதில் சொல்லுகிறான், யதிசர்வ சர்வத்ரஹா, எங்கும் உளன், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் இருக்கிறார் என்று பிரகல்லாதன் பதில் சொல்லுகிறான். அதற்கு ஹிரண்யகசிபு கேள்வி கேட்கிறார், கஸ்மாத் ஸ்தம்பே ந த்ருஷ்யதே, எங்கே கண்ணுக்கு தெரியலையே, எங்கே இந்த தூணுக்குள்ளே இருக்கிறானா, எங்கே இருக்கிறான் என்று சொல்ல, அப்பா அவன் பதில் சொல்லுகிறான், இதோ தெரிகிறாரே, இதோ தெரிகிறாரேப்பா, என் கண்ணுக்கு தெரிகிறாரே. அப்படின்னால் அப்போ முதல்ல அவர் எங்கும் இருக்கிறார் என்று சொல்ல, அவன் இல்லை என் கண்ணுக்கு தெரியலையேன்னா என் கண்ணுக்கு தெரிகிறாரே என்று அந்த பக்தன் சொல்ல, அதைத்தான் இந்த இடத்திலே இங்கும் உளன், அந்த இடத்துல தூண் என்ற வார்த்தையே சொல்லலை பாருங்கள், திருக்கோளூர் பெண்பிள்ளை வார்த்தையத்தில் இங்கும் உண்டு என்றேனோ பிரகல்லாதனை போலே. நம்மாழ்வார் அதான் அழகாக சொல்லுகிறார் திருவாய்மொழியிலே, எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்போதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் என்று கொண்டாடுகிறார். அதுதான் இந்த இடத்திலே அந்த ஒரு திட விஸ்வாசம். அதே போல பகவான் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், சர்வ வியாபகன் எம்பெருமான் என்று யாரையும் பகைவன் நண்பன் என்று பேதப்படுத்தி பார்க்காத அளவுக்கு நாராயணன் பரவியிருக்கிறார் என்று அறிந்திருந்தானே பிரகல்லாதன். அந்த குழந்தை தன் தந்தை எதிரில் தன்னை கொல்வதற்காக வரும் பொழுது கூட கோபத்தோடு இருக்கும்போது இவ்வளவு துன்பங்களை கொடுத்த போதும் தெளிவாக பதில் சொன்னானே, இங்கும் உளன் என்று சொன்னானே என்று அழகாக எடுத்து கூறுகிறார். இங்கும் உண்டு என்றேனோ பிரகல்லாதனை போலே. அழகாக இதைத்தான் சொல்லுகிறார். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வரலையே என்று திருக்கோளூர் பெண்பிள்ளை கேட்கிறாள். அந்த ஒரு திருட அத்தியவசாயம்னு சொல்லுவார்கள், மகாவிஸ்வாசம் என்று சொல்லுவார்கள், உறுதி நம்பிக்கை, பகவான் எங்கும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை. ஒரு சிறு குழந்தை அசுர குழந்தை பயத்தில் தன் தந்தை தன்னை கொல்ல வரும்போது தனக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்த போதும் எங்கும் இருக்கிறான் இங்கும் உண்டு என்று அவன் சொன்னானே, அந்த உறுதி எனக்கு இல்லையே என்று திருக்கோளூர் பெண்பிள்ளை வார்த்தையாக 50வது வாக்கியம் மிக அழகாக அமையப்பெற்றது. அடுத்ததாக நாம் அனுபவிக்க வேண்டியது 51வது வாக்கியம், இங்குமுண்டு என்றேனோ பிரகல்லாதனை போலேன்னு பார்த்துட்டோமா, அடுத்தது இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. இப்போ நம்ம பார்த்தது 51வது வாக்கியம், இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது அடுத்து 52வது வாக்கியம், இங்கு இல்லை என்றேனோ. ஒருத்தன் இருக்குன்னா தூணுக்குள்ளே இருக்கிறான்னா, இப்போ அடுத்து நாம் பார்க்கணும் ஒரு பானைக்கு உள்ள இல்லை என்று சொல்லப்போகிறான். இல்லைன்னு சொல்லி ஒருத்தனுக்கு மோட்சம், உண்டுன்னு சொல்லி ஒருத்தனுக்கு மோட்சம், இல்லைன்னு சொல்லி எப்படிக்கு மோட்சத்துக்கு போனான் என்று காத்திருந்து அனுபவிப்போம் அடுத்த வாக்கியத்திலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.